இருக்கீங்களா? இன்னைக்கு ரெண்டு கரடி குட்டியை பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்னென்னலாம் அடைமொழி சொல்லாமோ அவ்வளவும் அந்த ரெண்டு பேருக்கும் சொல்லலாம். ஒருத்தர் பேர் ப்ரௌனி, இன்னொருத்தர் பேர் ஒயிட்டி. ரெண்டு பேரும் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க, ஸ்கூலுக்கு போனாலும் சேர்ந்தே போவாங்க, படிக்கணுன்னாலும் சேர்ந்தே படிப்பேன். அது மட்டும் போய், ஏன்னா ஒயிட்டிக்கு படிக்கவே பிடிக்காது. ஆனால் ப்ரௌனிக்கு புத்தகம்னா அவ்வளோ இஷ்டம். எப்பொழுதும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும். சாப்பிடும்போது படிக்கும், தூங்கிறதுக்கு முன்னாடி படிக்கும், எங்கே போனாலும் கையில் ஒரு புத்தகத்தோடு தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் ஒயிட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பாரு இன்ன புத்தகத்தை வச்சுக்கிட்டே சுற்றுற அப்படின்னு சொன்னோம். ப்ரௌனி படிக்கும் போதெல்லாம் ஒயிட்டி அது மேலே சாஞ்சு நல்லா கொரட்டை விட்டு ஒன்று கொரட்டை விட்டு தூங்கும். ஆனால் ப்ரௌனி அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. எந்நேரமோ பல விதமான புத்தகங்களை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு படிப்பு மேலே அவ்வளோ ஆசை. நிறைய நிறைய புத்தகங்களை படித்து பெரிய அறிவாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கும். அது நிறைய சிந்திக்கணும், சிந்திக்கிறவங்க புத்தகம் படிப்பாங்க அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால் எப்பொழுதும் புத்தகமும் கையுமாக தான் தெரியும். 100 புத்தகங்கள் வந்து படித்தா தான் பெரிய மேதை ஆக முடியும் அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு விதவிதமான புத்தகங்கள்லாம் எடுத்து படிச்சுது. அடிக்கடி வந்து ஒயிட்டி அதை எரிச்சல் மூட்டோம், டே என்னடா விளையாட கூட வரமாட்டேங்கிற, எப்போ பாரு இந்த புத்தகத்தை கட்டிக்கிட்டே அழுகிறியே, இந்த புத்தகத்தெல்லாம் ஒரு நாளைக்கு நான் எரிக்க போகிறேன் பாரு, அப்போ தான் நீ வந்து சரிப்படுவ அப்படின்னு கூட சொல்லும். ஆனாலும் ப்ரௌனி கண்டுக்கவே கண்டுக்காது அதெல்லாம். டே வாடா விளையாட போகலாம், இன்னும் என்னடா டே பாட புத்தகத்தையும் மட்டும் படிக்கிறியா, எந்த புத்தகத்தை பார்த்தாலும் படிக்க ஆரம்பிச்சிடறியாடா, உன்னோட பெரிய தொல்லையாக போச்சுடா அப்படின்னு தலையில் குட்டி 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 அதை கூப்பிடும். ஆனாலும் ப்ரௌனி கண்டிக்கவே கிடையே, விட்றா போடா தொந்தரவு பண்ணாதடா, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும். ஏ எனக்கு ஒரு கப் டீ கொடுப்பேன், நீ குடிப்பியாடா குடுடா அப்படின்னா, டே அங்கே தானடா கப்பில் இருக்கு எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தானடா அப்படிங்கும். முடியாது, நீ வந்து கொடுத்தாதான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லும். சரி போ உன்னோட இதே ஒரு தொலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி ஏஞ்சி போய் அந்த சாசரில் இருக்கிறத எடுத்து ஊற்றி கப்பில் ஊற்றி கொடுக்கும். உடனே என்ன பண்ணோம், அது வாங்கி குடிச்சிட்டு இப்போவாது விளையாட வாடா அப்படின்னா, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு நீ போ விளையாட அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி போயிடும். ஆனாலும் ப்ரௌனிக்கு ஒயிட்டி இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. ஒயிட்டியை காணனா உடனே ஃபோனை டப்பு டப்புன்னு அடித்து மெசேஜ் கொடுத்துரும், டே சீக்கிரம் வாடா வீட்டுக்கு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி எப்போ பாரு அது கண்ணு முன்னாடி நடமாடிக்கிட்டே இருக்கணும் ஒயிட்டி. அதனால் ஃபோனில் மெசேஜ் கொடுத்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளார ஒயிட்டியும் வந்துடும். இப்படியே போய்கிட்டு இருந்தேன் அவங்க வாழ்க்கையில். ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில அப்படியே ப்ரௌனி சோகமாகிடுச்சு. ப்ரௌனியை பாட்டு பாட சொன்னாங்க, கிட்டாரை கையில் எடுத்துச்சு. அப்போ ப்ரௌனி பாடிச்சு, ஒயிட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக தன்னை பற்றி புகழ்ந்து நண்பன் பாட போகிறான், ஏன்னா எப்பொழுதுமே விழாவுக்கு போனால் தன் நண்பனை பற்றி தான் புகழ்ந்து பாடும் ப்ரௌனி அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துச்சு. அப்போ ப்ரௌனி வந்து பாடுது, நண்பனே எனது உயிர் நண்பனே, துரோகியாய் மாறினான் இன்றுதான் இன்றுதான் இன்றுதான், நண்பனே எனது உயிர் நண்பனே, துரோகியாய் மாறினான் இன்றுதான் இன்றுதான் அப்படின்னு அதை பற்றி தப்பு தப்பாக பாட ஆரம்பிச்சுது.
அதை கேட்க கேட்க ஒயிட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன ஆச்சு இவனுக்கு, என்னை பத்தி இவ்வளோ கேவலப்படுத்தி பாடுறானேவே, நான் என்ன இவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன், மெய்யே என்ன துரோகி துரோகின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே கையில வச்சிருந்த ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு ப்ரௌனி பக்கத்தில் போச்சு. ஏண்டா என்னை பற்றி இப்படி கண்ணா பின்னான்னு பாடுற, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? ஆமாண்டா, நீ துரோகி 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 தான் அப்படின்னு சொன்னேன். கையில் வச்சுருந்த ஐஸ்கிரீமை அப்படியே ப்ரௌனி மூஞ்சியில் அப்படியே வீசிடுச்சு. வீசினோன்னே ப்ரௌனிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது என்ன பண்ணுச்சு, கட்டி பிடிச்சி அதை சண்டை போட ஆரம்பிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சி உதச்சிக்கிறாங்க, மல்லு கட்டுறாங்க. இந்த பக்கத்தில் இருந்த பேர்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அச்சுச்சோ, நான் வந்து இந்த உண்மையை சொன்னதுனால தான் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சா? நான் ஒன்றும் சொல்லியே, நான் பார்த்தது தானே சொன்னேன், ப்ரௌனியோட ஷெல்ஃபே புக்கு ஷெல்ஃபே எரிஞ்சு போயிடுச்சு. மெழுகுவர்த்தியை ஒயிட்டி ஏற்றி வச்சுருந்தது, அதை வந்து பற்றி தட்டி தட்டி விட்டு பற்றிக்குச்சு அப்படின்னு தானே வந்து சொன்னேன். அதுக்காக ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேன்னா நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டு அப்படியே பயந்து போய் நின்று பார்த்துச்சு. ரெண்டு பேரும் என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தர் ஒருத்தர் விசாரிச்சுக்கல, கேட்டுக்கல, பேசிக்கல. ப்ரௌனிக்கு நியூஸ் வந்தோடனே, செய்தி வந்தோடனே தான் அதோட அன்பான ஆசைக்குரிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய அந்த புத்தக அலமாரி வந்து தீப்பற்றி எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை அந்த பறவை வந்து சொன்னோடனே அது ரொம்ப கோபமாயிடுச்சு. எப்படி எரிஞ்சதுன்னு, மெழுகுவர்த்தி வந்து அங்கேருந்து கீழே விழுந்து அந்த ஷெல்ஃபு மேலே அது இப்போ தீப்பற்றிக்குச்சுன்னா மெழுகுவர்த்தி யார் ஏற்றி வச்சா, அங்கே யாரும் விற்க மாட்டாங்களே அப்படின்னோடனே அப்போ ஒயிட்டி தான் ஏற்றி வச்சுது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கோபமாயிடுச்சு. இந்த ஒயிட்டி இந்த வேலையை செய்வான், அவன் ஏற்கனவே என் புத்தகத்தெல்லாம் எரிக்கிறேன் எரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், இன்றைக்கி எரிச்சிட்டான், அவனை நான் நண்பனே இனிமேல் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருந்தது. கத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா சொன்னாங்க, என்னாச்சு எங்கே ஒயிட்டியை காணவன் கூட அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் இது வந்து ரொம்ப சோகமாக நடந்ததெல்லாம் சொல்லிச்சு. சொன்னோன்னே அம்மா சொன்னாங்க, ஒயிட்டி மேலே எந்த தப்பும் இல்லை, அங்கே வந்து அந்த ஷெல்ஃபில் பூனை ஏறி உட்காந்துருந்தது, கருப்பு பூனையும் வெள்ளை பூனையும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்த மெழுகுவர்த்தியை அதுங்க தான் தட்டி விட்டுச்சு. அப்போ தட்டி விட்டதில் புத்தகால மாதிரி எரிஞ்சிருச்சு. மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டு இருந்த மெழுகுவர்த்தி அந்த பூனைக்கால் பட்டு அந்த அலமாரி மேலே விழுந்துருச்சு. அலமாரி மேலே விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அதில் இருந்த புத்தகங்கள்லாம் எரிஞ்சு போச்சு. இதில் வந்து ஒயிட்டியோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சொன்னோன்னே ஒயிட்டிக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. நம்ம சரியாக உண்மையை தெரிஞ்சுக்காம நண்பன் மேலே இப்படி வந்து அபாண்டமாக பழி போட்டுட்டோமே, பழி சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுச்சு. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப உனக்கு சூப்பெல்லாம் வச்சு பக்கத்தில் இருந்து கொடுத்தவன் தானே ஒயிட்டி, அவன் எப்படி இப்படி தப்பு செஞ்சுருப்பான்னு நீ நினச்ச. நண்பர்கள் அப்படியே தப்பு செஞ்சாலும் முதல்ல நம்ம பொறுத்துக்கணும். நீ கேள்விப்பட்டது இல்லையா, புல்லுக்கும் புவிதல் உண்டு நெல்லுக்கும் உமியுண்டு. நல்லவங்கன்னு நினச்சி ஒருத்தவங்களோட நட்பு கொண்டான், அவங்களுடைய குறைகளோடு அவங்கள ஏற்றுக்கணும், குறை இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறக்கூடாது, அவங்கள மாற்ற பார்க்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, தப்பே செய்யாமல் அவங்கள என்ன பண்ணியிருக்க, தண்டிச்சிருக்க, அவனோட சண்டை போட்டிருக்க ஒயிட்டி கூட. இது மாதிரி செய்யலாமா நீனே, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிச்சிருக்க வேணாமா, விசாரிச்சுல நீ செஞ்சுருக்கணும், எப்படி நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. கேட்டோன்னே ப்ரௌனிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, அழுதுச்சு. என்னுடைய நண்பனை நானே தப்பாக நினச்சிட்டேனே, நானே அவன் மேலே பழி சொல்லிட்டனே, நானே அவனை அவமானப்படுத்தினே, நானே அவன் கூட சண்டை போட்டுட்டேனே அப்படின்னு அழுது 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 தண்ணியெல்லாம் அப்படியே கீழே தரையெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, நடந்து போனதை நினச்சி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிச்சு. நீ உடனே போய் உன் நண்பன்கிட்ட பேசு, நல்ல நண்பன் அதெல்லாம் மறந்து மன்னிச்சிருவான்
நீ போய் பேசு, இதுல வந்து கௌரவம் பார்க்க கூடாது, ஈகோ பார்க்க கூடாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சொன்னோன்ன உடனே பிரவுனி நண்பனை பார்க்க அவங்க வீட்டுக்கு போச்சு. போனோன்னா அங்க ஒயிட்டி வந்து என்ன பண்ணா, என்ன போய் துரோகின்னு சொல்லிட்டானே, என்ன போய் துரோகின்னு சொல்லிட்டானே, நான் அவனோட எவ்வளோ அன்பா இருந்தேன், அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, என்ன எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தது. பின்னாடி போய் பிரவுனி அது தலைய தடவி கொடுத்துச்சு. அழாதே நண்பா, அழாதே, நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அது சொல்லுச்சு. சொன்னோன்ன உடனே ஒயிட்டி சமாதானம் ஆயிடுச்சு. அது சொல்லிச்சு, நானும் தான் தப்பு செஞ்சுட்டேன், என்னையும் மன்னிச்சிட்டு, நானும் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கக்கூடாது, என்ன நடந்துச்சுன்னு உன்ட்ட நான் கேட்டிருக்கணும், விளக்கம் சொல்லியிருக்கணும், நான் வந்து புத்தகத்தை எரிக்கணும்னு சொன்னது தப்பு தான், விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தானே உனக்கு சந்தேகம் வந்தது, இனிமேல் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், இனிமேல் நானும் உன் கூட சேர்ந்து உட்காந்து புத்தகங்களை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே சமாதானம் ஆயிட்டாங்க, ஓடி கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. சண்டை வந்து சமாதானம் ஆனதுக்கு பிறகு அவங்களோட நட்பு மேலும் இறுகிருச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப 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 நல்ல நண்பர்களாக எப்பொழுதும் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளான இந்த மாதிரி சண்டையெல்லாம் வர்றதில்லை, சின்ன சின்ன புரிஞ்சுக்காமல் வர சில குழப்பங்களை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டாங்க. இப்பெல்லாம் அவங்கள மாதிரி நல்ல நண்பர்கள் எங்கேயுமே இல்லைன்னு எல்லாரும் அவங்கள தான் உதாரணம் காட்டுறாங்க. என்ன செல்லுங்களே, நீங்களும் உங்கள் நண்பர்களோட இப்படி தான் இருப்பீங்களா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.